Hi friends, welcome to Deepasima channel. நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் லாஸ்ட் வரையும் பாருங்கள். சாப்பிஸில் நேஷ்னல் ஃப்ளாக் செய்ய போகிறோம். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். சாப்பிஸை வந்து கீழே ரெண்டு பார்ட்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இது லைட்டாக ஷேடு மட்டும் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அது வந்து இந்த பூ செய்கிறதுக்கும் இல்லை கீழே அதோட பார்ட் இருக்கு இல்லையா அடி பார்ட்டாது, மேலே வந்து ரெண்டு சைடும் ட்ரிம் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளாகுக்கு வந்து அந்த கம்பம் வரும் இல்லையா, அந்த கம்பத்துக்காக தான் அந்த டிசைன் பண்ணுறேன். மேலே ஃப்ளாக் டிசைன், நடுப்புற வந்து அந்த மீதி உள்ளதை கட் பண்ணி எடுக்காமல் அதில் ஒரு பொம்மை இருக்க மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் ஒரு பொம்மை வந்து என்ன செய்யுதுன்னா அந்த ஃப்ளாகை வந்து பிடித்த மாதிரி இருக்கும். ரெண்டு கையும் வந்து அந்த ஃப்ளாகில் பிடிச்ச மாதிரி இருக்கும். நடுவில் வந்து அந்த டால் அந்த இது நிற்கும், அந்த ஒரு நிற்கும். அதுக்கு வந்து கையை முதல்ல சரி பண்ணிக்கிட்டேன். ரெண்டு சைடும் கை பிடிச்ச மாதிரி நடுப்புற அந்த கம்பம் வர மாதிரி இருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு மூணு டைம்ஸ் ட்ரை பண்ணால் தான் வரும். எனக்கும் ஒரு ரெண்டு டைம் வந்து உடஞ்சிருச்சு. மேலே ஃப்ளாகெல்லாம் ட்ரிம் பண்ணும்போது பார்த்து செய்யுங்க. அதை ரெண்டு சைடும் பிடிச்சிக்கும் போதும் ஊக்கம் வந்து கிட்டக்க பிடிச்சிட்டு மைனூட்டாக மெதுவாக ட்ரிம் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும், நடுப்புற ஸ்ப்ளிட் ஆகிடும். அதனால் மேலே ஃப்ளாக் செய்யும் போதும் சரி, கீழே அந்த பொம்மையை ட்ரிம் பண்ணும் போதும் சரி, அந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த ஹிப் சைஸ்லாம் சரி பண்ணுற பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே நிற்கிறது வந்து தெரியும். அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் அந்த இடத்துல நான் சைஸ் பண்ணிக்கிட்டேன். கீழே அந்த பாவாடை இருக்க மாதிரி, இது வந்து இந்த தலை ஃபேஸ் கொஞ்சம் தெரியணும் இல்லையா, கை ஃபேஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே உள்ள ஃப்ளாகை வந்து சரி பண்ணிக்கிறேன். மேலே ஃப்ளாக் இருக்குல்ல, அதை வந்து மூணு கோடு இருக்கும்ல, அதே மாதிரி மூணு இது மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த அடுத்தது இந்த கீழே உள்ள லோட்டஸ் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக, ஏன்னா ரொம்ப பண்ணோம்னா அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஆகிடும், கஷ்டப்பட்டு செஞ்சு ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக அங்கே மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மெது கொஞ்சம் மெதுவாக பண்ணி கீழே அந்த லோட்டஸ் ஷேப்பு கொண்டு வந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.